हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकर शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकर शिव शिव शंकर தென்னாடுடைய பெரியவா போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வஜ்ஞா சர்வவியாபி பெரியவா சரணம் மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவா அடி போற்றி. நமஸ்காரம். காஞ்சி மகாபிரிவாளோட திருத்தொண்டர்களில் கல்கி சதாசிவம் அவர்களோட அனுபவம் தொண்டு பார்த்துன்னு வரும். அதில் பெரிவா எப்படி தன்னோட அந்த ஆச்சார அனுஷ்டானத்தில் நியமத்தில் கொள்கையில் உறுதியாக இருந்தா எப்படி இவருக்கு தீர்த்த பிரசாதம் கொடுத்தா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். முன்னமே சொல்லியிருக்கேன், பெரியவா சதாசிவத்தை பற்றி சொல்கிறது அவரை போஜராஜன் போஜராஜன்னு சொல்கிறா எல்லாரும் தர்ம மன்றத்தில். எனக்கு என்னமோ போஜராஜனை விட இவர் ஒஸ்தியாக தோன்றது. காரணம், போஜராஜன் சக்கரவர்த்தி கஜானா முழுக்கலும் பணம் இருந்தது எல்லாருக்கும் அள்ளி கொடுத்தார். ஆனால் சதாசிவம் எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக வர வச்சுக்கிறான் அப்படின்னு சொன்னால் இல்லையா. அப்படி தான் இவ எத்தனையோ தர்ம காரியங்களுக்கு நல்ல காரியங்களுக்கு அப்படி ஒரு உதவி பண்ணியிருக்கா. இன்னும் சொல்லப்போனால் எம்எஸ் அம்மா வாழ்க்கையில் அவள் பாடியினது முழுக்கலுமே இது மாதிரி தர்ம காரியங்களுக்கு நல்ல காரியங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு எந்த ஒரு ஆசையும் கிடையாது, அப்படி ஒரு எளிமை, அத்தனை பேர்த்தையும் ஒரு உண்மையான நிஜமான அன்பு. உலகப்புகழ் பெற்ற பாடகி, ஆனால் அடக்கம் அப்படின்னா இதுக்கு மேலே அடக்கமாக ஒருத்தர் இருந்து காமிக்க முடியாது. அப்படி இல்லாம வாழ்ந்து காமிச்சிருக்காள், இருந்திருக்கா. அப்படி இருந்தவா சதாசிவம் அம்மா கல்கி அந்த பத்திரிகை நிர்வாக பொறுப்புலேருந்து விலகி இவர் வயசு காலத்தில் சௌக்கியமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துலேருந்தெல்லாம் அந்த பொறுப்புலேருந்தெல்லாம் விலகினான். அதுக்கப்புறம் இவன் அந்த கல்கி கார்டன்ஸ்னு செட்பெட்டில் இருந்தா அந்த இடத்த விட்டு இவ வெளியில் வந்தாள். அது வரைக்கும் அந்த கல்கி கார்டன்ஸே இருந்ததுனால இவாளுக்குன்னு ஒரு சொந்த வீடு கிடையாது. ஏன்னா அதுக்கு ஒரு தேவையில்லாத இருந்தது, அதுதான் பெரிய பெரிய அரண்மனை மாதிரி வீடு அதில் இருந்தாச்சு. இவாளுக்கு அப்போ தேவையில்லாத இருந்தது. அப்புறம் அந்த பொறுப்பெல்லாம் விலகினதுக்கப்புறம் இவ வெளியில் வந்து இருக்கணும் அப்படின்னா நுங்கம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டத்துக்கிட்ட ஒரு வாடகை வீடு, அந்த வாடகை வீட்டில் வந்து இவ ரெண்டு பேரும் தங்கியிருக்கா. இவாளுக்கு அவள் வயிற்றில் பிறக்காத குழந்தையாக கூடவே இருந்து பார்த்துருந்தவர் ஆத்மநாதன்கிற ஆத்மா. பெரியவா அப்படியே அவர்கிட்ட சொல்லியிருக்கா, கடைசி வரைக்கும் அவளை நீ ஜாகிரதையாக பார்த்துக்கோ அப்படின்னு. அதனால் அந்த பெரியவா அணைக்காக இவர் அப்பா அம்மாவை பார்த்துக்கிறாப்புல அவளை ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துட்டு அப்படி ஒரு மதிப்பு மரியாதையோட இவர் பாதுகாத்து வச்சுருந்தார். இந்த நுங்கம்பாக்கத்தில் அவளுக்கு வாடகை வீட்டை வச்சு வச்சுருக்கான். இருந்தாலும் உலக பார்வைக்காக இருக்கட்டும், மற்றவா பார்வைக்கெல்லாம் இது ஒரு விசித்திரமாக தானே இருக்கும். ஏன்னா இவ்வளோ உலக புகழ் பெற்ற பாடகாக இனிமேல் அவள் பண்ணாத கச்சேரி கிடையாது. இனிமேல் அப்படி அவளுக்கு சம்பாதிச்சாது சம்பாதிச்சா, ஆனால் அவளுக்கு ஒரு சொந்த வீடு இல்லை, அவளுக்கு ஒரு விஷயம், அவளுக்கு ஜீவனத்துக்கு ஒரு சரியான வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னா அது ஒரு ஆச்சரியமாக தானே இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு பல அரசியல் தலைவர்கள் எம்ஜிஆர்லேருந்து ஆரம்பித்து பல பேர்லாம் வந்து இவாளுக்கு வீடு வாங்கி கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணான். ஆனால் எதையும் சதாசிவமாக அவர் ஏற்றுக்கிற மனோநிலையில் இல்லை. ஆத்மா சொல்லுவர் எம்ஜிஆர்கிட்ட, அவர் வந்து ரொம்ப நீங்கள் அவர் வீடு ஒன்று வாங்கி கொடுத்து அவளுக்கு பிரமாதமாக ஒரு வீடு வாங்கி கொடுத்து அதில் கொண்டு வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லத்தே அப்போ சொன்னாராம், ஆமாம் என்னவோப்பா இத்தனை நாள் வரைக்கும் கையை இப்படியே இருந்து பழகெடுத்தோம்,
அது அப்படியே போகிற வரைக்கும் கடைசியிலே அப்படியே இருக்கட்டுமே, இப்படின்னு வேண்டாமே, அது திரும்ப வேண்டாமே, இப்படி இருந்த கையை அப்படியே இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னான்ட்டு எம்ஜிஆர்லாம் ரொம்ப ஒரு யாரை எப்படி மதிக்கணும் அப்படிங்கிறதுல வள்ளுவர் ரொம்ப தலை சிறந்தவா. அவன் இவாள்கிட்டலாம் ரொம்ப அளவு கடந்த ஒரு மரியாதை விசுவாசம். இது எதுக்கு சொல்கிறேன்னா, அப்படி பல பேர் வந்து பல விதத்தில் உதவி பண்ண காத்திருந்தும் இவ அதெல்லாம் இனியும் எதிர்பார்க்கல, அதில் விரும்பலை, இப்படியே இருந்துட்டுருக்கா. இது எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தா கூட பெரியவாளுக்கு இது ஒரு ரொம்ப ஒரு தாபமாக இருந்தது. இப்படி இவ்வளவு தர்மம்லாம் பண்ணி இத்தனை பண்ணினவா, அவளுக்கு இருக்கிறதுக்கு ஒரு வசதியான இடம் ஒரு சொந்த இடமும் கூட இல்லாத இப்படி ஒரு வாடகை வீட்டில் இருக்காளே, அதுக்கு மேலே ஜீவனத்துக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறா, அதுக்குன்னு இவா பிற்காலத்துக்கு ஜீவனத்துக்கு அப்படின்லாம் ஒன்று பெருசாக ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுக்கல. ஏதோ எங்கெங்கே வர்றது, இப்படி இந்த கையால் வாங்குறது அந்த கையில் கொடுத்துருது, இந்த கையில் வாங்குறது அந்த கை, இப்படியே தானே வா ஜீவனம் பண்ணியிருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு பெரியவாளுக்கு என்னமுன்னா, இந்த இந்த ரெண்டு ஜீவன்களுக்கும் ஏதானும் அவள் ஆயுசு காலத்துக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும், அவள் ஜீவனத்துக்கு ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு சௌக்கியத்துக்கு ஏற்பாடு பண்ணும் அப்படின்னு பெரியவாளுக்கு தோணித்து. பெரியவா இவா நுங்கம்பாக்கத்தில் இப்படி ஒரு வாடகை வீட்டில் இருக்கா, அதனால் இவாளுக்கு ஒரு ஏதானும் ஜீவனத்துக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு அந்த பெரியவா என்ன பண்ணினா, டிடிடி தேவஸ்தானத்தில் சேர்மனாக இருந்த ராமேஷன் அவர் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு வர்றார். வரத்தே பெரியவா கேட்டா அவர்கிட்ட, ஏன்னா இவாளுக்கெல்லாம் ரொம்ப எம்எஸ்எம்மா சதாசிவமாக வள்ள ரொம்ப பழக்கப்பட்டதுனால, நீ இப்போ கேள்விப்பட்டியோ சதாசிவம் எம்எஸ் வந்து வாடகை வீட்டில் இருக்கா, நீ கேள்விப்பட்டியோ அப்படின்னு. ஆமாம் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு. போய் பார்த்தியோ அப்படின்னு. பார்த்தேன் அப்படின்னு. உடனே பெரியவா சொல், இது மாதிரி அவளுக்கு தெரிஞ்சவா யார் பெரியவாள்கிட்ட வந்தாலும் பெரியவா உடனே அவளை பற்றி விசாரிச்சு, அவள் எப்படி இருக்கா, சதாசிவம் சௌரியமாக இருக்கானா, அவள் அப்போ வட வீட்டில் இருக்காளே, நீங்கள் போய் பார்த்தேடா அப்படின்லாம் சொல்லி ஏதானும் ஒரு பிரசாதத்தை கொடுத்தான்றது இதெல்லாம் இருக்கும். அதனால் இவாளுக்கு மனசுக்கு ரொம்பவே ஒரு தெம்பு ஆறுதலாக இருக்கும். நம்மளை பற்றி பெரியவா இவ்வளவு கரிசனப்படுறாளே கவலைப்படுறாளே அப்படின்னு அப்படிதான் இருந்துருக்கும். இவர்கிட்ட ராமேஷன்ட்ட விசாரிக்கிறா சொன்னேன். உடனே பெரியவா சொல்கிறா, அவள் அத்தனை பண்ணியிருக்கா, தர்மம்லாம் பண்ணியிருக்கா, அவளுக்கு நம்ம திருப்பி ஏதானும் பண்ண வேண்டாமா, அவளோட ஆயுசு காலத்துக்கும் அவள் சௌக்கியமாக ரெண்டு வேளை சாப்பிட்டு ஜீவனம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஏதானும் ஒரு வழி பண்ண வேண்டாமா, அவள் அதை பற்றி கவலைப்படலை அவளுக்குன்னு பண்ணிக்கல, ஆனால் நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கே அது பண்ண வேண்டாமா அப்படின்னு பெரியவா ராமேஷன்ட்ட கேட்குறா. உடனே ராமேஷன் சொன்னார், அவசியம் பண்ணணும், அவளுக்கு பண்ணணும், அது எப்படி பண்ணணும் என்ன பண்ணினா சதாசிவமாக ஏற்றுப்பார் வாங்கிப்பார் தெரியல, அதனால் பெரியவா எப்படி சொல்கிறாலும் அப்படி பண்ணுறதுக்கு சித்தமாக இருக்கும் அப்படின்னு. உடனே பெரியவா சொல்கிறா, வந்து அவன் இதை மாதிரி கொடுத்தா கொடுத்தாலாம் வாங்கி பழக்கம் இல்லை, வாங்கிக்க மாட்டார், அவள் கௌரவத்துக்கு குறவில்லாத ஏதானும் அவளுக்கு பண்ணணும், அவள் கௌரவத்துக்கு ஹானி இல்லாத ஏதானும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ராமேஷன் சொன்னார், நம்ம திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் அன்னமாச்சாரியா சாகித்யங்கள்லாம் நிறையா பெருமாள் மேலே பாடியிருக்கார், அதெல்லாம் பிரபலப்படுத்தணும், அதை அந்த காலத்தில் பிளேட்டும்பா ரெக்கார்டு அதில் போட்டு எல்லாம் பிரபலப்படுத்தணும்னு ஒரு ஸ்கீம் வச்சுருக்கு அன்னமாச்சாரியா ஸ்கீம். ஒன்று வேணால் பண்ணலாம், அம்மாவே பாடுறவா தான், அதனால் எம்எஸ்எம்மா அந்த பாட்டெல்லாம் பாடினாக்க அதில் ரெண்டு மூணு பிளேட்டுக்கிட்டு கொடுத்தாக்க அதுக்கு ராயல்ட்டி கொடுக்கணும், அந்த ராயல்ட்டி அவளுக்கு கொடுத்தாக்க அவளுக்கு சாஸ்வதமாக அதை ஒரு வைப்பு நிதியாக வச்சு வச்சுன்னு அவள் ஆயுஸுக்கு சௌரியமாக இருக்கிறாப்புல இருக்கலாம், சாப்பாட்டு கட்டு கவலை இல்லாத ஜீவனத்துக்கு சௌரியமாக இருக்கும், அப்படி வேணால் பண்ணலாம், இது ஏதோ இனாம் கொடுத்து இனாம் கொடுத்துங்கிறாப்புல இருந்ததுன்னா அது இன்னும் அவளோட கௌரவத்துக்கு அது குறைச்சல், அவள் பண்ணின காரியத்துக்கு ஒரு சன்மானம்ங்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, அது கௌரவம் தான், அதனால் அது பண்ணலாம் அப்படின்னு சொன்ன ராமேஷன். உடனே பெரியவா, அது ரொம்ப நல்ல இதுவாக இருக்குது, அதனால் அப்படியே பண்ணலாம் அப்படின்னு. இதுதான் ரொம்ப பொருத்தமான இது, அது பெருமாளுக்கு ஒரு சேவை பண்ணினாப்புலையும் இருக்கும், அதுக்கு இவாளுக்கு ஒரு பெருமாள் அனுகிரகம் பண்ணாப்புலையும் இருக்கும், அப்படியே ஏற்பாடு பண்ணு அப்படின்னு. அப்படி பண்ணு அப்படின்ட்டு உடனே பெரியவா கேட்குறா, சரி இப்போ அவள் பாடி கொடுத்து நீ ரெக்கார்டெலாம் போட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கு எவ்வளவு ராயல்ட்டி கொடுப்ப அப்படின்னு. உடனே அவர் சொன்ன, ஒரு 5 லட்சம் கொடுக்கலாம் அப்படின்னு, அதாவது ஏதோ பஞ்சரத்ன மாலான்னு ஏதோ 5 ரெக்கார்டு கொடுக்குறதா அதை தீர்மானம் பண்ணியிருக்கா போல இருக்கு, 5 லட்சம் கொடுக்கலாம் அப்படின்னு.
என்னை பெரியவா கேட்குறா, அதை பேங்க்கில் போட்டால் எவ்வளவு வரும், வட்டி வரும் மாதம் மாதம்? ஏதோ 5000 வரலாம் அப்படின்னு. அதில் டேக்ஸ் போகுமோ அப்படின்னு? டேக்ஸ் போகலாம். அப்போது போகாதே ஜீவனத்துக்கு, போகாது மாத செலவுக்கு. அதனால் என்ன பண்ணும், டேக்ஸுக்ஸு எல்லாம் போக நெட்டாக மாதம் 5000 ரூபாய்னா அவளுக்கு வராப்பில் இருக்கணும். அப்போ தான் அவள் ரெண்டு பேரும் ஏதோ ஒரு சாப்பாடுக்கு வழி இருக்கும், கவலை இல்லாத இருக்கலாம். அப்படி பண்ணுறியா அப்படின்னா அதுக்கு ஏத்தாப்பில் கொடுக்கணும் அப்படின்னா, அவர் உடனே சொன்ன, அதனால ஒன்றும் இல்லை, இந்த 5 லட்சங்கிறது 7 லட்சமாக வேணாலும் கொடுக்கலாம், கொடுத்துட்டா அது டேக்ஸுக்ஸ் போக பெரியவா சொல்கிறாப்பில் நெட்டாக வருது அப்படின்னு. ஆத்மா தான் சொல்வார், ஒரு ஆடிட்டர் கூட இப்படிலாம் கவலைப்பட மாட்டார். ஆனால் அதான் பெரியவர். இது ஏதோ ஒரு சதாசிவ மாமாக்கு இவாளுக்கு அவளுக்கு தான் பட்டான்னு இல்லை, பல குடும்பங்களுக்கு பல பேருக்கு இப்படி எல்லாம் தான் பெரியவா கவலைப்பட்டு இத்தனை எல்லாம் பண்ணியிருக்கா, அதுக்குண்டான ஏற்பாடெல்லாம். அதுதான் பெரியவா. உலகம் முழுக்களும் இன்றைக்கும் பெரியவா பெரியவா பெரியவான்னா கண்ணு கலங்கிறது, கண்ணால் தாரதாரியாக தண்ணி கொட்டுறது. என்ன அப்படின்னு இப்படி எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கா பெரியவா. ஒவ்வொருத்தரையும் இன்னமும் பண்ணிட்டு தான் இருக்கா. இதெல்லாம் என்னோடய வாழ்க்கை, என்னோடய வாழ்க்கை எல்லாமே எடுத்துக்கலாம். எப்படி வச்சுட்டுருக்கா பெரியவா, ஒரு கவலை இல்லை, ஒரு குறவு இல்லை. ஏதோ நம்மளாவே ஓடி ஓடி உழைச்சி சம்பாதிக்கிறதே கூட ஏதோ கடன் கட்டோட இப்படி இல்லாமல் இருந்திருப்போம். ஆனால் இப்போ பெரியவா அவள் காரியத்தை பார்த்துட்டு அவள் கைங்கறி பண்ணிட்டு இருக்கிறதே நம்மளை எப்படி வச்சுட்டுருக்கா, அப்படியே தாங்குறா அப்படிங்கிறது தெரியுது. அதுதான் இந்த நன்றியில் மனசு கரையிறது. இப்பேற்பட்ட பெரியவாளுக்கு நம்ம திரும்பி என்ன கைமாறு செய்யணும்? இப்படி நம்மளை கண்ணு எம காக்கிறாப்புல காக்கிறாளே, இந்த பெரியவாளுக்கு நம்ம என்ன திருப்பி கைமாறு செய்யறது? இதுதான் மனசு பொறுத்தறது. இத்தனை எதுக்கு சொல்கிறேன், ஆத்மா சொல்கிறாப்புல அப்படி இல்லாமக்கும் பார்த்து பார்த்து பெரியவா பண்ணுவா. அதனால் நெட்டாக 5000 வரணும் அப்படின்னா அவர் அது மாதிரி சொன்னார், சரி அதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு விட்டா. சரின்னு கேட்டுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் இவர் ஹைதராபாத் போயாச்சு. ஹைதராபாத்தில் எம்எஸ்எம்க்கு கச்சேரி, அதுக்கு எல்லோரும் போயிருக்கா. போயிருக்கிறதே அப்போ சொல்லணுமே, இவாள்கிட்ட தானே சொல்லணும். அந்த கச்சேரிட்ட கச்சேரிக்கு வந்துருக்கே ராமேஷன் வந்து சொல்கிற, இது மாதிரி ஒரு ஏற்பாடு இருக்குது, பஞ்சரத்ன மாலான்னு அன்னமாச்சாரிய கிருதியெல்லாம் வேணும், அதனால் அம்மா பாடினாள்னா அது ரெக்கார்ட் பண்ணி எல்லோரும் வெளியில் விடுறதுக்கு சௌரியமாக இருக்கும், இதுக்கு நீங்கள் சம்மதிக்கணும் அப்படின்னா. இதை கேட்டோன்னு சதாசிவமா மேனும்ட்டு, என்னது இந்த வயசுக்கு மேலே இனிமேல் கொஞ்சமாக புது பாட்டெல்லாம் கற்றுட்டு ரெக்கார்டெலாம் கொடுக்குறதா, அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் ஒன்று சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு. இதை கேட்டு இந்த ஆத்மா உடனே பார்த்துட்டு உடனே சொல்லியிருக்கார், இது சொல்லியிருக்கிறது பெரியவா, பண்ண போகிற காரியமோ பெருமாள் கைங்கரியம், அதனால் பெரியவாளும் பெருமாளும் சேர்ந்து என்னமோ பண்ணுறா, அனுகிரகம் பண்ணுறா, அதனால் இதை மறுக்கலாம் முடியாது, பண்ணக்கூடாது, எப்படியான இது பாடுபட்டு பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, அப்புறம் வேறு வழி இல்லை பெரியவா சொல்லிட்டா அப்படின்லாம் சொன்னோன்னா மாமாவால் அதுக்கு இன்னும் மறுப்பு தெரிவிக்க முடியல, சரி என்ன பண்ணாலும் பண்ணிட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பெரியவாளே அதுக்கு அன்னமாச்சாரியால் பல பாட்டெல்லாம் எடுத்து கொடுத்து செலக்ட் பண்ணி, அதுக்கப்புறம் இவா டியூன் பண்ணி, அதுக்கு இவா எல்லாம் வர பண்ணிட்டு பாடம் பண்ணி பஞ்சரத்னமாலா அப்படின்னு பிரமாதமாக அன்னமாச்சாரிய கிருதியெல்லாம் வந்துருத்தோம். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமன் நாராயண அப்படின்னு ஆரம்பித்து அதுலேருந்து எத்தனை கிருதிகள், அபூர்வமான கிருதிகள், அதுவும் அதெல்லாம் என்ன அர்த்த பாவமோ அதுவும் இதுவும் அப்படியே மனசு உருக்கிறாப்புல என்ன இருக்குது. அப்படி அன்னமாச்சாரிய கிருதியெல்லாம் இப்படி பிரபலமாகிறதுக்கு இப்படி காரணம், அதுக்கு பெரியவாளும் முக்கியமான காரணம். இதெல்லாம் வெளியில் வரப்போகிறது எல்லா ரெக்கார்டுக்கான எல்லாம் பண்ணி அதுக்கு ஏதோ ஃபங்க்ஷன் வச்சுருக்கா, அந்த ஃபங்க்ஷனில் ஒரு இதை ரிலீஸ் பண்ணி அன்றைக்கி அவளுக்கு இந்த என்ன பண்ணணுமோ அவளுக்கு சம்பாவனை பண்ணுறது, ராயல்ட்டி கொடுக்குறது அப்படின்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கா. இந்த நிகழ்ச்சியெலாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு வந்து பெரியவாள்கிட்ட ராமேசன் சொல்ல வர்றார், எல்லாம் ஏற்பாடு ஆகிடுத்து பண்ண போகிறது அப்படின்னா பெரியவா கேட்டால், நீ அந்த ஃபங்க்ஷனில் இதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இந்த ராயல்ட்டி செக்கெல்லாம் அங்கேயே அவள்கிட்ட கொடுத்துருவியோ கையில் அப்படின்னு. ஆமாம் அதுதானே கொடுக்கறது சம்பிரதாயம், இப்படி தான் கொடுக்கும் இன்னும் பெரியவாசா, அதுக்காக தான் கூப்பிட்டேன், அப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணி நீன்னா அவன் என்ன பண்ணுவான் சதாசிவம், அதையும் வாங்கி அப்படியே வேறு எதானா அந்த மேடையிலே இன்னொரு தர்மத்துக்கு எத்தையானும் கொடுத்துட்டு பழையபடி ஒன்றும் இல்லாத தான் இருப்பாள்.
அதனால் நீ என்ன பண்ணு, அந்த பணத்தை அவ ரெண்டு பேர் பேர்லேயும் நீ என்ன ராயல்ட்டி கொடுக்குறியோ அந்த பணத்தை அவ ரெண்டு பேர் பேர்லேயும் பேங்க்கில் போட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு அவ ஆயுசு முழுக்களும் வட்டி போயின்னு இருக்கணும்னு ஏற்பாடு பண்ணு. அந்த முதல்ல அப்படியே இருக்கணும், ஆனால் மாதம் மாதம் இவளுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் போயிட்டே இருக்கணும், அதை வச்சுன்னு அவளுக்கு ஜீவனம் நடக்கிறாப்புல இருக்கணும், இப்படி ஏற்பாடு பண்ணு அப்படின்னு. இவருக்கு ராமேஸ்வருக்கு பயம் வந்துடுத்து. ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நாம் எப்படி அதுக்கு எப்படி நிர்வாகம் பண்ணணும் பண்ணுறது, அவளோட சம்மதம் இல்லாத இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தர்மசங்கடமாக இருக்குது. பெரியவாளனும் இப்போ எல்லாத்தையும் ராயல்ட்டியும் அவள் கையில் கொடுக்கக்கூடாது, நீ அதை டெபாசிட்டில் போட்டு அவளுக்கு ஆயுசு முழுக்கள் வட்டி வராப்பில் பண்ணுன்னா இவருக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. சரி, இதை அவர்கிட்ட சொல்லி தான் ஆனும், சதாசிவம் மட்டும் சொல்லி தான் ஆனும். இவர் போய் சொல்கிற இது மாதிரி பெரியவா சொல்ல சொன்னால் இதை இந்த இன்ட்ரெஸ்ட்டு மாதம் மாதம் உங்களுக்கு ஆயுசுக்கும் வராப்பில் பண்ணணும்னு பெரியவா விருப்பப்படுறா சொன்னோம்னா மாமா எம்எஸ் மேலாம் உருகினான். இப்படி கூட ஒரு கருணை இருக்குமா, இப்படி கூட ஒரு கரிசனம் இருக்குமா. தாயிர் சிறந்த தயாவான தத்துவன், என்ன அந்த வார்த்தை, எப்பேற்பட்ட சத்தியம் அப்படி சொல்ல. அப்புறம் மாமா சம்மதிச்சு அதில் தன் பேரில் எம்எஸ்எம்மா பேரில் கூடவே ராதா பாடின்னு இருக்கா. அதனால் அந்த மொத்த தொகையை மூணாக பிரித்து மூணு பேர் பேர்லேயும் டெபாசிட்டாக பண்ணிடுறது. பண்ணி பெரியவா என்ன சொன்னால் அதை டெபாசிட் பண்ணி ஆயுசு முழுக்கில் அவளுக்கு மாதம் மாதம் வட்டி வந்து நிற்கணும். அவள் காலத்துக்கு அப்புறம் அந்த மூலதனத்தை அவர் என்ன சொல்கிறாரோ அவள் விருப்பமாக அப்படி அவள் அதை டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இதை சொன்னால் சதாசிவமாக சொன்னாலும் இத்தனை பண்ணியிருக்கிற பெரியவா, அதுக்கப்புறம் நாங்கள் போனதுக்கப்புறம் அந்த மூலதனத்தை என்ன பண்ணணும், அது எப்படின்னு. அது அப்புறம் திரும்பி பெருமாளுக்கே போயிட்டோம், தேவஸ்தானத்துக்கே எடுத்து நோட்டோம். ஆச்சரியம், பெருமாள் என்ன பண்ணார், படம் கொடுக்குறாப்புல கொடுத்து ராயல்ட்டி கொடுக்குறாப்புல கொடுத்து இவரோட சாகித்யத்தெல்லாம் உலக முழுக்கெல்லாம் பிரபலமாகி படத்தை திருப்பி வாங்கி நோடுறாப்புல இருக்கு. ரொம்ப இதெல்லாம் தான் அந்த ஈஸ்வரன் நமக்கு எப்படிலாம் அனுகிரகம் பண்ணி எப்படிலாம் லீல் பண்ணுறேன்னு இதெல்லாம் நினச்சாலே நமக்கு பக்தி வந்துடும் தானே, மனசு உருகும் கரை. இப்படி ஏற்பாடாகி அதை அந்த ஃபங்க்ஷனில் வச்சு இது மாதிரிலாம் பண்ணி இவாளுக்கு ஆயுசு முழுக்களும் ஒரு சாப்பாட்டு குறவில்லாத ஒரு கௌரவத்துக்கு குறவில்லாத இருக்கணும்னு பெரியவாக ஏற்பாடு பண்ணி வைக்க, அதுக்கப்புறம் ஆத்மாவெல்லாம் ஏற்பாடு பண்ணி அவளுக்கு கோட்டூர் புறத்தில் ஒரு இடத்த அவளுக்குன்னு தீர்மானம் பண்ணி அதை வாங்கி கட்டி கொடுத்து இப்படியெல்லாம் பண்ணினா அப்படின்னா இதான் சதாசிவ மாமாவோட அவருக்கு பெரியவா பண்ண அனுகிரகம், இவர் பண்ணின தொண்டு கைங்கரியம் அப்படின்னு தெரியுது. இப்படி பெரியவாள்கிட்ட பக்தி பண்ணிட்டு அவளுக்கு தொண்டு பண்ணினவாள் கடைசி வரைக்கும் பெரியவா காப்பாத்துறத தன்னோட ஒரு விரதமாக வச்சுருக்கா. இதான பகவான் கீதையில் சொல்கிறார், அனன்யாச்சிந்தையும் தோமாம் ஏஜனாக பரி உபாசதி தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாமியம். அவளோட யோகக்ஷேமத்தை நாம் சுமக்கிறேன் வைக்கிறேன்னு சொல்லியிருக்கா இல்லையா, அந்த கீத வாக்கியத்துக்கு ஏத்தாப்பில் இங்கே பெரியவா அருள் செஞ்சுருக்கான்னு தெரியும். இப்படி பல தொண்டர்கள் அவளுக்கெல்லாம் பல விதத்தில் அருள் பெரியவா பண்ணிட்டுருக்கா. அந்த தொண்டர்களோட இன்னும் பல பேரோட தொண்டு அருள் அனுகிரகத்தை தொடர்ந்து பார்க்கலாம்.